மறுபடியும் என்னால அவருக்கு ஸ்ட்ரெஸ் வர வேண்டாம். நீ அவர்காக பாத்து பாத்து எல்லாம் பண்ற. ஆனா அந்த மனுஷனுக்கு ஓ மேல கொஞ்சம் கூட பாசமே இல்ல ராதிகா. ஏண்டி இந்த ஆளை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டே? அப்புறம் அம்மானு கூட பார்க்க மாட்டேன். கொன்னுடுவே உன்னை. நானா இவர கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னேன்? விட்டா போதும் போய்டலாம் நினைச்சேன். நீயும் அண்ணனும் தான ஃபோர்ஸ் பண்ணி இவரன கல்யாணம் பண்ணி வெச்சீங்க. இப்போ அந்த பழி எங்க மேலயே போடுறியா? கல்யாணம் பண்ணி வெச்சது தான் எங்க தப்பு. ஆனா அதுக்கான சூழ்நிலையை உருவாக்கி வெச்சது ஓன் தப்பு தானே? அம்மா நடந்த விஷயத்தெல்லாம் பத்தி இப்ப பேசவேண்டாம். ஏற்கனவே நான் டென்ஷனா இருக்கேன். நீ வேற படுத்தாத. நான் உன் நல்லதுக்கு தான் சொல்ற ராதிகா. அது ஏண்டி உனக்கு புரியவே மாட்டேங்குது? மாப்பிளைக்கு உடம்பு சரியில்லை. அவங்க அம்மா டென்ஷன்ல பேசுறாங்கன்னு அடுத்தவங்கள பத்தி யோசிக்காம உன்னை பத்தியும் கொஞ்சம் யோசி. இல்லன்னு வெச்சுக்கோ. உன் வாழ்க்கை போய்டும். அப்புறம் மையுவை வெச்சுக்கிட்டு உனக்கு தான் கஷ்டமாயிடும். அவரோட குடும்பம் எப்போ எப்போன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் மாப்பிளைய கூட்டிட்டு போயிடுவாங்க. இவரும் அம்மா பேச்ச தட்டாம போறவர் மாதிரி தான் இருக்காரு. நீ தான் ராதிகா கவனமா இருக்கணும். இல்ல அவ்வளவுதான் சொல்லிட்டேன். எப்படியே போ.